இத்தாலியில நடந்த G7 உச்சி மாநாடு, அதுல பேசப்பட்ட அதாவது கலந்து உரையாடி விவாதிக்கப்பட்ட முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இதுல முதல்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, இத்தாலிய பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி வந்து அங்க வந்த எல்லா மெம்பரும் சரி, அந்த குழு உறுப்பினர்களும் சரி, நாடுகள் அதனுடைய அதிபர்கள், மற்றபடி இன்வைட்டீஸ், அதாவது விருந்தினர்களாக அழைக்கப்பட்டவங்க எல்லாரையும் நமஸ்தே அப்படின்னு சொல்லி வரவேற்றிருக்காங்க. பயங்கர வைரல் ஆயிடுச்சு அந்த வீடியோ. அது தவிர இன்னொரு வீடியோ வைரல் ஆயிருக்கு, அது வந்து ஹலோ ஃப்ரம் தி மெலோடி டீம், அதுவும் ரொம்ப வைரல் ஆயிருக்கு. இந்த நமஸ்தே வந்து இப்ப இந்தியாவுக்கு கொடுக்கப்பட்ட கலாச்சார அங்கீகாரம் அப்படின்னு உலகமே வியந்து பாக்குறாங்க. அதுவும் இத்தாலியில்தான் ரோம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னலாம் யார் யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னு பார்த்தாங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு லக்ஸுரி ரிசார்ட் அப்படின்னு அங்கதான் நடந்தது. அங்க வந்து எல்லாரும் குழுவி இருந்தாங்க, எல்லாரையும் நமஸ்தே சொல்லி வரவழைச்சாங்க. இதுல மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த G7 முதல்ல USA, அப்புறம் யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து, அதுக்கப்புறம் பிரான்ஸு, அதுக்கப்புறம் இத்தாலி எப்பவும் போல, அதுக்கப்புறம் கனடா இருக்கு, ஜப்பான் இருக்கு, ஜெர்மனி இருக்கு. இந்த 7 நாடுகளும் இதுல வந்து உறுப்பினர்களா இருக்காங்க. 8th நாடா ரஷ்யாவும் இருந்தது. ரஷ்யா வந்து 1996-97 வந்து G8 இருந்து, Group 8 அப்படின்னு இருந்தது, அதுல சேர்ந்திருந்தாங்க. சாதாரணமா பாத்தீங்கன்னா இந்த G7 or G8 இருந்ததுலயே வந்து எல்லாமே கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த நாடுகள், பணக்கார நாடுகள் அப்படின்னு சொல்லணும். மிக பெரு அளவுல பொருளாதாரம், ஆயுதங்கள், இது ஆர்மி, எல்லா விதத்திலயுமே சயின்ஸ், டெக்னாலஜி, படிப்பு எல்லாத்திலயும் வளர்ச்சி அடைந்த நாடுகள் தான் இருந்தது. அதுல அவங்க இருந்தாங்க. ரஷ்யாவை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2014 வந்து ரஷ்யாவை வெளியேற்றப்பட்டாங்க, அதாவது எக்ஸ்பெல் அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி வெளியில தள்ளிட்டாங்க. எதனால வெளியில தள்ளினாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து இந்த கோர்பச்சேவ், நான் முன்னாடி பல வீடியோல பாத்திருக்கோம் இல்லையா, அவர் பண்ண கூத்துனால ரஷ்யாவுக்கு வந்து இந்த ரெஸ்டோரிக்கா, கிளாஸ்னோஸ்ட் இதெல்லாம் கொண்டு வந்து ரஷ்யாவை துண்டு துண்டா பிரிச்சார். அதுல யுக்ரைன் ஒரு நாடா போச்சு. இவங்க எல்லாருமே ஒரே ரஷ்ய நாட்டை சேர்ந்தவங்க, ஒரே மாதிரி கலாச்சாரம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கலாச்சாரம், அந்த மாதிரி இருந்தவங்க. பிரிஞ்சு போன யுக்ரைன்ல ஒரு பகுதி வந்து கிரீமியா அப்படின்னு ஒரு பகுதி, அங்க வந்து கிட்டத்தட்ட 75% மக்கள் வந்து ரஷ்யன் கல்ச்சர், ரஷ்ய மொழி பேசுறவங்க. இந்த யுக்ரைன் ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏதெல்லாம் நம்ம ரஷ்யாவோட தானே இருந்தோன்றத விட்டுட்டு எங்கேயோ கடக்கோடியில் இருக்கிற அமெரிக்காவோட உறவு வச்சுட்டு, அவங்க தூண்டுதல் பேர்ல இப்ப இருக்கிற பிரசிடென்ட் இருக்காங்கன்னா விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அப்படின்னு. அந்த ஜெலன்ஸ்கி என்ன பண்ணாருன்னா, இந்த ஆக்சுவலா நான் நேட்டோவோட சேர்றேன், நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனோட சேர்ந்துக்கு போறேன். நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டியோட நீங்க சேர்றதா இருந்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேட்டோவோட படைகளை கொண்டு வந்து ரஷ்யா பார்டர்ல வச்சிருவாங்க. நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போன ஒரு நாட்டுக்கு வந்து பார்டர்ல வந்து ராணுவம் வந்து நின்றுச்சுனாக்க ரஷ்யாவுக்கு அது மிகப்பெரிய ஆபத்து, அது ஒரு அச்சுறுத்தல் அது. அதனால வந்து ரஷ்யா ஒரே கண்டிஷன் என்ன, நீ பிரிஞ்சு போனா ஒழிஞ்சு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஆனா இந்த நேட்டோ கிட்ட அந்த வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, இங்க வரக்கூடாது அப்படின்னா. இந்த மாதிரி இருக்கும்போது இது யுக்ரைன் வந்து நிறைய தொந்தரவு கொடுத்துச்சு ரஷ்யாவுக்கு. இது வந்து சில வல்லுநருடைய பார்வை, மற்றும் வேறு சிலர் வந்து ரஷ்யா தான் ஆக்கிரமிப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு, அது வேற மாதிரி பாலிடிக்ஸ், அது அப்புறமா இப்போதைக்கு என்ன அப்படின்னா, அந்த கிரீமியால நான் சொன்ன மாதிரி அந்த கிரீமியாவை வந்து ரஷ்யா எடுத்துச்சு, எடுத்து ஆக்குப்பை பண்ணி தன்னோட ஏரியான்னு சொல்லி தன்னோட நாட்டோட சேர்த்துட்டாங்க, ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால 2014 வந்து ரஷ்யா G8 இருந்து விலக்கப்பட்டு அது பாக்கி G7 ஆயிடுச்சு. இது பின் புல் அப் ஸ்டோரி. யாரெல்லாம் உறுப்பினர்களா இருக்காங்களோ இதை தவிர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பல நாடுகளையும் அதிபர்களையும் அவங்க வந்து விருந்தினர்களாகவும் பார்வையாளர்களாகவும் இன்வைட்டிஸ் அப்படின்னு அது மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம்னாங்க, டர்க்கியை கூப்பிட்டுருக்காங்க, இந்தியாவை கூப்பிட்டுருக்காங்க, இது மாதிரி 2-3 நாடுகள் அவங்க கூப்பிட்டுருக்காங்க. ஈவன் மெலோனி வந்து கென்யா, துனிஷியா, அல்ஜீரியா இந்த 3 நாடுகளையுமே, ஆப்பிரிக்க நாடுகளையுமே கூப்பிட்டுருக்காங்க. இதில் குறிப்பாக சொல்லணும்னாக, வாட்டிகன்லேருந்து போப்பை இன்வைட் பண்ணியிருக்காங்க. G7 உச்சி மாநாட்டில் முதல் முறையாக வாட்டிகன்ல இருந்து கிறிஸ்துவ மத தலைவரான போப்ப அழைப்பு விடுத்தது இதுதான், அழைத்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணது, பங்கேற்றது இதுதான் முதல் தரம். எதுக்காகனா, அவருக்கு சில ஆளுமைகள் இருக்கு. 2வது வந்து ரோம் வந்தது இத்தாலியோட தலைநகரம், அதுக்குள்ளதான் வாட்டிகன், அது ஒரு தனி நாடா இருக்கு, அது தனியாக ஒரு நாடா அங்கீகரிக்கப்பட்டது தான்.
அந்த வேட்டிகன் அங்கே இருக்கிறது ஒரு ரெண்டாவது போப்புக்கு சில கிறிஸ்துவ, அதுவும் குறிப்பா ரோமன் கேத்தலிக் நடுவுல அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பும் இதுவும் இருக்குங்கிறதுனால அவரையும் மெம்பரா கூப்பிட்டுருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து கூடி பேசியிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. என்னென்னலாம் மெயினா அப்செக்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா நாடுகளும் ரூல் பேஸ்டு, விதிகள் படி எல்லா நாடுகளும் நடக்கணும் அப்படின்னு ஒரு டிக்ளரேஷன் போட்டு அதை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வர்றதுதான் முக்கியமான விஷயம். நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே வந்து பல பேர் வந்து இந்த G7 கவர் பண்ணிருக்காங்க. நம்பர் ஒன் சைனா தான் டார்கெட். G7 மாநாட்டில் இருக்கிற எல்லா நாடுகளுமே சைனா தான் டார்கெட்டா ஆரம்பிச்சாங்க. விரிவா பார்ப்போம். அடுத்தது வந்து ரஷ்யா, அது ரெண்டாவது நாடாக டார்கெட். மூணாவது அவங்க கையில எடுத்துக்கிறது என்ன அப்படின்னாக்கா இமிகிரேஷன். அகதிகளா ஐரோப்பிய நாடுகள்ல, ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து வந்து இறங்கக்கூடிய அகதிகள், அதனுடைய சார்ந்த பிரச்சனைகள் மூணாவது. அதுக்கப்புறம் நாலாவதா வந்து இந்த LGBTQ, அதுக்கப்புறம் வந்து அபார்ஷன், இதை பத்திலாம் சில விஷயங்கள்லாம் பேசிருக்காங்க. இது ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இதுலதான் மெலோனி மேடம் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானுக்கும் ஓப்பனாவே சண்டை வந்தது. அதை பின்னாடி ஒரு தனி வீடியோவை போடுறேன் நான். இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு முக்கியமான விஷயங்களை வந்து பேசியிருக்காங்க. சைனாவை வந்து கடுமையா விமர்சிச்சிருக்காங்க. முதல் விமர்சனம் என்னன்னாக்கா ஓவர் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற, அதாவது தேவைக்கு மிக அதிகமான அளவு உற்பத்தி செய்யறாங்க எந்த பொருளா இருந்தாலும், இது உலகத்துக்கு கெடுதல் அப்படிங்கிறாங்க. என்ன ஆகும் அப்படின்னா, தேவைக்கு அதிகமா பண்ணும்போது உற்பத்தி செய்யும் போது அதை கொண்டு போய் எங்கேயாவது டம்ப் பண்ண வேண்டியதுதான், கிடப்பு மாதிரி போட்டு அமுக்க வேண்டியது அடுத்த நாள். இந்த மாதிரி தேவைக்கு அதிகமான உற்பத்திகள்லாம் வரும்போது அதனுடைய விலை குறைஞ்சு கொண்டு போய் டம்ப் பண்றாங்க. இப்ப இது ஒரு முக்கியமான காரணமா சொல்லி அதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு பாருங்க, அதை தான் மிகவும் சாடி இருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த யூரோப்பியன் கமிஷனுடைய ஒரு வைஸ் பிரசிடென்ட் மாதிரி அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கவுண்டர் வெயிலிங் டியூட்டி சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அது ஸ்கூட்டரா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் எதா இருந்தாலும், அந்த வெஹிக்கிள்க்கு மேல 17-38% வரைக்கும் இம்போர்ட் டியூட்டி போட்டாச்சு. இப்ப இந்த இம்போர்ட் டியூட்டி போட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா, யூரோப்ல இருக்கிற ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிகள் தயாரிக்கக்கூடிய விலையும், சைனாவினுடைய BYD, SAIT இந்த மாதிரி சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செய்யற கம்பெனிகளுடைய வெஹிக்கிளினுடைய விலையும், அந்த ரெண்டு கார்களுடைய விலையும் கிட்டத்தட்ட ஒன்னாயிடும். இல்ல யூரோப்ல பண்றது கொஞ்சம் குறைச்சலவே கூட இருக்கும். அதனால மக்கள் வந்து யூரோப்லேயே உற்பத்தி செய்யப்பட்ட கார்களை வாங்குவாங்க, அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குவாங்க. சைனாவுக்கு வந்து யூரோப்ல வந்து அவங்க மொத்த உற்பத்தியில 10% அவங்க யூரோப் மார்க்கெட்டே பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி குறைச்ச விலைக்கு வித்து 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 கொண்டு போய் டம்ப் பண்ணி டம்ப் பண்ணி, ஆக்சுவலா வந்து பெட்ரோல் டீசல்னால வர சுற்றுச்சூழல் அபாயங்கள் அப்படின்னு சொல்றதை விட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால வர்றது தான் ஜாஸ்தி. என்ன பொறுத்த வரைக்கும், நான் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும், பேட்டரியை கொண்டு போய் எங்க போய் டிஸ்போஸ் பண்ணுவீங்க, ஏரத்துல புதைப்பீங்களா? அதெல்லாம் அழியறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், பிளாஸ்டிக் மாதிரி தான் அதுவும். இப்ப இது மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். அமெரிக்கா ஏற்கனவே 50% இம்போர்ட் டியூட்டி போட்டாச்சு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேலாம், சைனால இருந்து அமெரிக்காவுக்கு வரவிடாத மாதிரியே பண்ணிட்டாங்க, அவ்வளவு காஸ்ட்லி ஆக்கிட்டாங்கன்னு சொல்ல வரேன். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்திருக்காங்க. இதனால சைனா மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கம்ப்யூட்டர் சிப்ஸ்ன்னு சொல்றோம்ல, அந்த சிப்பு வந்து, அதாவது மைக்ரோ ப்ராசஸர் சிப், சிலிக்கான் சிப்ஸ், இந்த சிப்பு வந்து அமெரிக்காவில் வந்து தொழில்நுட்பம் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான உற்பத்தியும் அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ சைனாவுக்கு அந்த சிப்பை கொடுக்கறதுக்கு பரிபூர்ணமா தடை அப்படிங்கிற சாங்ஷன் அப்படின்னு போட்டாங்க, அது கொடுக்க கூடாது அப்படின்ட்டு. சரி, இந்த சிப்பு மட்டும் கொடுக்க கூடாதுன்னு மட்டும் கிடையாது, அதை பத்தின டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரும் கிடையாது அப்படின்ட்டாங்க. தொழில்நுட்பத்தை உங்களுக்கு தரவும் மாட்டோம், சைனாவுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. சரி, யாரு கொடுக்கணும்? அமெரிக்காவோ, அமெரிக்கால இருக்கிற கம்பெனிக்கு இந்த சாங்ஷன் கண்டிப்பா, இது ஒரு தடை விதிக்கப்பட்டது. இதை தவிர அந்த டெக்னாலஜியை, பேட்டன்ட் டெக்னாலஜி, அமெரிக்கன் டெக்னாலஜியோ, சிப் டெக்னாலஜியோ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெக்னாலஜியோ, இதை எல்லாம் வேற மற்ற நாடுகள் அமெரிக்கா கிட்ட இருந்து வாங்கி தங்களுடைய சிப் மேனுபேக்சரிங் செய்யறதையும் சைனாவுக்கு கொடுக்க கூடாதுன்னு அந்த நாடுகளுக்கும் தடை போட்டிருக்கு. பரிபூரண தடை அப்படிங்கிற மாதிரி வந்து கேட் அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கு, கேட் அரவுண்ட் ஆல், GAA அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி. இதுல என்னன்னா, இந்த சிப்பினுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது செயல் திறனை வந்து கிட்டத்தட்ட 40% அதிகரிச்சிருக்காங்க. அது 60-70% கூட இன்னும் வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த சிப்புகள் வந்து குறைந்த எனர்ஜி, பேட்டரியில தான் ஓடும், எலக்ட்ரிசிட்டி பேட்டரியில ஓடும், அந்த பேட்டரியில இருந்து குறைஞ்ச எனர்ஜியை, அதுவும் கிட்டத்தட்ட 40% குறைச்ச எனர்ஜியை அது எடுத்துக்கிட்டு வேலை செய்யும் அந்த சிப்பு. அந்த மாதிரி அந்த கேட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, கேட் அரவுண்ட் ஆல் அப்படிங்கிறது வந்து, அந்த டெக்னாலஜியை வந்து சுத்தமா தடை பண்ணிட்டாங்க, சைனாவுக்கு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு
மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லணும். எதனால இது மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த சிப் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஏதோ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல மட்டும் போறது, அதுல யூஸ் பண்றாங்க, பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங்லாம் இருக்கும், அதெல்லாம் எலக்ட்ரானிக்கலி சிப் பேஸ்ட் கண்ட்ரோல் தான் அதெல்லாமே. அது தவிர டிஃபென்ஸ்ல ரொம்ப அதிகமா யூஸ் ஆகுது, F-16ல இருந்து F-35 வரைக்கும் எல்லாத்துலயும் யூஸ் ஆகும். இப்ப இதுலயுமே சைனாவோட J-20ல இருந்து J-35 வரைக்கும் எல்லாத்துலயும் யூஸ் ஆகுது. இவங்க என்ன சஸ்பெக்ட் பண்றாங்க, அந்த G7 மாநாட்டு அதிபர்கள் என்ன சஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, சைனா வந்து திருட்டுத்தனமா இந்த சிப் டெக்னாலஜி மற்ற எதையுமே ரஷ்யாவுக்கு கொடுக்குது, அதனால அவங்களுடைய டிஃபென்ஸ் நல்லா வளர்ந்துட்டு வருது, அதனால வந்து ரஷ்யா வலிமை வாய்ந்ததா ராணுவத்துல வலிமை வாய்ந்ததா ஆகிவிடும். அதனால இதை வந்து ரஷ்யாவுக்கு சைனா உதவி செய்யறதுனாலயோ, அதுவே நான் பல நாட்டு மேல தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கு தயாரா இருக்கிறதுனாலயோ இந்த சிப் டெக்னாலஜி கம்ப்ளீட்டா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனா தான் முதல் டார்கெட். இதெல்லாம் அது மேல போட்டிருக்கிற மிகப்பெரிய தடைகள். சைனா வந்து எங்க நாட்டினுடைய நலனை நாங்க பாதுகாத்துப்போம், அதுக்கு வேண்டிய எல்லா செயல்பாடுகளையும் நாங்க செய்வோம், உத்திகளை எடுப்போம் அப்படின்னு அவங்களுடைய நாட்டு அதிபர் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் அவர் வேற சொல்லியிருக்காரு. மற்றபடி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா மேல ஒரு அடுத்த டார்கெட்னு நான் சொன்னேன். ரஷ்யா மேல எந்த மாதிரி டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, முதல்ல வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோல சொன்ன மாதிரி $50 பில்லியன் ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு வங்கிகளில் இருக்கக்கூடிய பணத்தை முடக்கிட்டாங்க. மேக்ரானும் ஜோ பைடனும், அதாவது பிரான்ஸ் அதிபர் மேக்ரானும் ஜோ பைடன் அமெரிக்க அதிபரும் சேர்ந்து, நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்து ஆலோசிச்சு முடிவு பண்ணிட்டோம், இந்த $50 பில்லியன் யுக்ரைனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த G7 மாநாட்டில் இருக்கிற மற்ற அதிபர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு அமோகமாக வரவேற்று கொடுத்து ஆமோதிச்சிருக்காங்க, ஒரு மனதா ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது ஒரு பாயிண்ட். இதை தவிர ரஷ்யா மேல பல விதமான தடைகளை போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 50 தடைகள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்னது ஒன்றும் பெருசா டீட்டெயில்ஸ் ஒன்றும் தெரியல, இது வரைக்கும் வரும், கொஞ்சம் தோண்டி பார்த்து படிச்சா தெரியும். இந்த மாதிரி இருக்கும்போது ரஷ்யா வந்து என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, நாங்க வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டோம், நீங்க 7 பேர் யார வேணா சேர்ந்து கூட்டு போட்டு செஞ்சுப்பீங்க, தெருவில் இருக்கிற ஒரு 4-5 வீட்டுக்காரங்க சேர்ந்து இன்னொரு வீட்டுக்காரங்க மேல ஒரு டெசிஷன் நாங்க எடுத்துட்டோம், நீ அதைபடி செய்யணும், அதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது. இந்த பணம் $50 பில்லியன் ஏத்தவரை $300 பில்லியன் கோல்டு வேற இருக்கு, பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுல தான் வச்சிருக்காங்க அவங்களும், அதையும் வேற முடக்கி வச்சிருக்காங்க. அது திருப்பி கிடைக்குமா கிடைக்காதன்றது தெரியல, நம்பகத்தன்மையே போயிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா என்ன சொல்லியிருக்குன்னா, இது மிகப்பெரிய திருட்டுத்தனம் கலவாணித்தனம், நீங்க பண்றது வந்து தெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கண்டிச்சு இதை நாங்கள் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு ரஷ்யா. பட் என்ன பண்ண முடியும், அவங்க பேங்க்ல இருக்கிறது முடக்கியாச்சு, அது ரஷ்யாவுக்கு திருப்பி கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே தெரியல. பல நாடுகளும் இதில் மாதிரி சவுதி அரேபியாவை கூட கூப்பிட்டுருந்தாங்க, பார்வையாளராக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட்டியா வந்திருந்தாங்க, விருந்தாளியா வரும். அவர் முகமது பின் சல்மான் தான் வருவார், அவர் வரல இந்த தடவை, ஒரு சாதாரண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அனுப்பிட்டு நான் வரல. எதனாலன்னா, ஒருவேளை இந்த அமெரிக்கா பெட்ரோ டாலர் விஷயத்தை பத்தி ஏதாவது பேச்சுவார்த்தை வருமோ அப்படிங்கிறதுக்காக அவர் தவிர்த்திருக்கலாம், என்னுடைய யூகம் அது, அது மாதிரி கூட பண்ணிருக்கலாம். வேற என்ன விஷயம் பேசியிருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அபாஷனை பத்தி பேசியிருக்காங்க. அதை பத்தி பேசும்போது மேக்ரானுக்கும் வந்து, அதாவது இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஃபார் ரைட் பார்ட்டிஸ் தான் யூரோப்பியன் யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஃபார் ரைட் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிலிஜியஸ் மைண்டட், கிறிஸ்துவ மத கோட்பாடுகள் படி போப்பு இருக்காருங்க, கேட்டுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும் இந்த அபாஷனை பத்தி, அதுக்கு கிறிஸ்துவ மத கோட்பாடுகள் படி அபாஷன் பண்ணக்கூடாது, கடவுள் கொடுத்தது. இந்த ஃபார் ரைட் அதை நம்புறாங்க. மேக்ரான் வந்து லிபரல் கொஞ்சம், அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இது அது அவர் தான் முன்னெடுத்தாரு ஒரே ஆர்குமெண்ட், ஸோ அதில் முடிவு வரலை. மெலோனி வந்து அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இதை பற்றி இங்கே டிஸ்கஸே பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை இது தேவையில்லாத விஷயம், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் இந்த LGBTQ, அதை பற்றியும் அதுக்கும் வந்து வாட்டிக்கன்ல ஒப்புதல் கிடையாது, மத கோட்பாடுகள் படி ஒப்புதல் கிடையாது. சொசைட்டி நாளைக்கு மாறிக்கிட்டு வருது, ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால ஒப்புதல் அது வேற விஷயம். நான் சொல்றது ஒரிஜினலாக மத கோட்பாடுகள் படி கிடையாது, அதனால அதையும் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதை இது ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கனடா அதிபர்கள் ஜஸ்டின் த்ரூடோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சந்தில சிந்து பாடுறாங்கன்ற கதையா திபெத் இஷ்யூ எடுத்திருக்காரு. திபெத்தை பத்தி விலாவாரியா பேசிட்டு, திபெத் மக்களுக்கு தங்களுடைய நாட்டை மீட்டு எடுக்கிறதுக்கும் அதை சுதந்திரமாக வச்சுக்கிறதுக்கும் உரிமை இருக்கு அப்படின்ட்டு, அதாவது இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன், ஃப்ரீடம் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ணி திபெத்தை பத்தி விலாவாரியா பேசியிருக்காரு. திபெத்தை பத்தி இவர் சொன்ன உடனே வந்து அவங்க அந்த மக்கள் இது பண்ணணும் அது பண்ணணும், சைனா வந்து இதுல தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டாங்க.
நார்மலாக திபெத்தை பற்றி அதுவும் எஸ்பெஷலி சைனாவுக்கு கோபம் வரா மாதிரி யாருமே பேச மாட்டாங்க. இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. இப்போ என்னமோ தெரியல, திடீர்னு G7 இதை எடுத்துட்டாங்க, கையில் எடுத்து இதை பற்றி பேசியிருக்காங்க. உடனே வந்து இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஆமாம் திபெத் வந்து தனி நாடாகவோ சுயாட்சி அவங்க தயாராகணும், இருக்கலாம், அவங்க ஆசைப்பட்டா அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து இது வந்து நான் வந்து புதன்கிழமை அதாவது 19ஆம் தேதி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஐ திங்க் நேத்திக்கோ இன்னிக்கோ 18ஆம் தேதி ஜூனோ 19ஆம் தேதி ஜூன்லேயோ வந்து முன்னாள் அமெரிக்க சபையின் ஸ்பீக்கர் நான்சி பெலோனி வந்து தலாய் லாமாவை ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்காங்க. அவர் தலாய் லாமா வந்து திபெத்தியன் கவர்மெண்ட் இன் எக்ஸைல் அப்படின்னு சொல்லிட்டு தரம்ஷாலான்னு ஒரு இடம் இருக்குது ஹிமாச்சல் பிரதேஷில், அங்கே ஒரு மினி திபெத்தே இருக்குது, காலனியே இருக்குது, நான் போய் பார்த்துருக்கேன், நல்லாயிருக்கும். அங்கே போய் தலாய் லாமாவை பார்த்துருக்காங்க இந்த நான்சி பெலோசி. சைனா கடுமையாக எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க, கடுமையாக எதிர்ப்பு கொடுத்துருக்காங்க. உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறான் பாரு அப்படின்னு வேரி புட்டுஜ மாதிரி இருக்கார் இப்போ சைனீஸ் அதிபர் ஷி ஜின்பிங். திபெத் வந்து எங்கள் இடம், சைனாவோட சேர்ந்தது அது, அதை பற்றி யாருக்கும் பேசுறதுக்கோ அங்கே போய் பார்க்கறதுக்கோ எந்த உரிமையும் கிடையாதுன்னு கடுமையாக சாடியிருக்காங்க. இதை பற்றின பேச்சு, திபெத்தை பற்றி பேச்சின பேச்சு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மெலோனி வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கையில் எடுத்துருக்காங்க. அதுதான் நான் சொன்ன மாதிரி இமிக்ரேஷன். அதாவது இந்த மெலோனி என்ன முக்கியமான பாயிண்ட் எடுத்துருக்காங்கன்னா, இந்த அகதிகள் போகணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேப்பை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இந்த இட்டாலி தான் இந்த தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த மெடிட்டரேனியன் சீல, குயிக்காக போயிடலாம். கிரீஸுக்கும் இட்டாலிக்கும் ஈஸியாக போயிடலாம். ஆனால் மெலோனி வந்து தன்னுடைய நாட்டில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இவ்வளவு நம்பர் ஆஃப் அகதிகள் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டாங்க. மெலோனி வந்து என் நாட்டில் வந்து எல்லாரும் நிறையா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு. அல்பேனியாவுக்கு அனுப்பிட்டாங்க நிறைய அகதிகளை, அந்த நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க வந்து இந்த அகதிகளை பற்றி பேசும்போது என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து 2-3 முக்கியமான பாயிண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து டெஃபினட்டாக நல்ல பாயிண்ட் தான் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. அதனால தான் அவங்க வந்து இந்த துனிஷியா, அல்ஜீரியா, கென்யா இவங்களெல்லாம் வரவழைச்சது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெலோனியுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டுக்கு இவங்களை அகதிகளாக வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு இங்கே நம்ம செலவு பண்ணுறதுக்கு பதிலாக பேசாமல் அந்த பணத்தை அமெரிக்கன் அந்த கண்ட்ரிலே ஆப்பிரிக்கன் கண்ட்ரிக்கே கொடுத்துடலாம். ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு கொடுத்துட்டோம்னா அங்கேயே அவங்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் நம்ம வகுத்து கொடுத்துடலாம், நீங்கள் வராதிங்க, இந்த நாங்கள் உங்களுக்கு பணம் தரோம், நீங்கள் அகதிகளாக இங்கே வர வேண்டாம், அங்கேயே நல்லா சுபிட்சமாக இருங்க, உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள்லாம் நாங்கள் கொடுக்குறோம், நலத்திட்டங்கள்லாம் கொடுக்குறோம், பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷனை சொன்ன உடனே இங்கிலாந்து அதிபர் ரிஷி சுனாக் இருக்காருல, ஃபேண்டாஸ்டிக் லேடி அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, சார் நம்ம மட்டும் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம். அது வந்து லீகலி அக்ரிமெண்ட், ரெண்டு நாடுகளுக்கு போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இங்கேருந்து வேலைக்கு போறாங்க. இங்கே நடக்கிறது என்னன்னா, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு போற அகதிகள் எல்லாமே இல்லீகல் மைக்ரெண்ட். அதில் பாவம் நிறைய பேர் போட்ல போய் ஏதோ விபத்து நடந்ததுல நிறைய பேர் இறந்து போறாங்க. இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்ஸை தான் இப்போ பெரிய பிரச்சனை, அதை சால்வ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இது வந்திருக்கு. இந்த மெலோனி மேடம் அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணது, பணம் கொடுத்து அவங்கள. பட் அதை படிச்சுட்டு எனக்கு மனசில் என்னது, ஓகே ஆப்பிரிக்கா கண்ட்ரீஸில் வந்து போகிறவங்களாம் சரிங்க சரிங்க கொடுங்க கொடுங்க பணம் கொடுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 மாதம் கழிச்சு அந்த பணம் ஒன்றும் அந்த மக்களுக்கு ஒன்றும் போக போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில், நார்த் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி எல்லாமே மிலிட்டரி ரூல் இருக்கிற இடம், பவரில் இருக்காங்க, அவங்க எடுத்துக்க போகிறாங்க. 4 மாதம் கழிச்சு திருப்பி இதே மாதிரி அகதி வந்தால் திருப்பி பணம் கொடுப்பாங்க. இது வந்து ஒர்க்கபிள் சொல்யூஷனாக தெரியல, இது வேற என்ன மாதிரி ஒரு சொல்யூஷன் வரணும். அவங்க முக்கியமாக எதை பற்றி சொல்கிறாங்கன்னா, புர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நிஜர் அப்படிங்கிறது, இந்த மாதிரி இடத்துலலாம் பல ஆப்பிரிக்கன் நாடுகளில் வந்து எக்கச்சக்கமாக மினரல்ஸ் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, அதை விட முக்கியமானது வந்து யுரேனியம். அகாட்சே அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட யுரேனியம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து தான் வந்து யூரோப்பியன் காலனிகளாக இருந்த நாடுகள், இவங்க இன்னைக்கு அவங்கள வெடிச்சு வெளியில் தள்ளுறாங்கன்னா அந்த நாடுகள்லேருந்து கொள்ளையடிச்சு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நிறைய சொத்து வளங்களை எடுத்து சூறையாடிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அவங்க அகதிகளாக போகிறாங்க. ஸோ இந்த அகதிகள் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்து இருக்குது, அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அந்த குரூப் 7 இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே வரவேற்றிருக்காங்க. இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இந்த குரூப் 7 ஒரு முடிவுக்கு வந்து 3 நாள் நடந்து 13, 14, 15 14ஆம் தேதி நம்ம பிரதமர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். என்ன குறிப்பாக சொல்லணும்னா, இந்த குரூப் 7 வந்து எதுக்காக வச்சுருக்காங்க, ஏன் வச்சுருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, யூஎன் கொஞ்சம் கொஞ்சமாக, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்துக்கிட்டு வருது. அதனால தான் இந்த குரூப் 7 ஆரம்பிக்கிறது, G20 ஆரம்பிக்கிறது, இல்லைனா வந்து குவாட் அப்படிங்கிறது, இதெல்லாம் அதனால வந்தது தான். எது என்ன யூஎன்ஓ எப்படி வந்து வலு இழந்து வருதுன்னா, அதில் 5 மெயின் மெம்பர்ஸ் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த வீட்டோ பவர்னு ஒன்று உண்டு.
அந்த வீட்டோ பவர்ல என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இந்த சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அவங்களுக்கு எகென்ஸ்டா ஏதாவது இருந்ததுன்னா உடனே அது வீட்டோ அப்படின்னு சொல்லி அது கேன்சல் பண்ணுவாங்க. அது இந்த பில் பாஸ் ஆகாது, அந்த ப்ரொபோசல் பாஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த G7 வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள் நான் சொன்னேன், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன எதுக்காக ஒன்னா கூடுறாங்க அப்படின்னா, உலகத்துல நம்ம ஆதிக்கம் அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் G20 மாநாட்டில் வந்து எல்லா ரெசல்யூஷனுமே எதெல்லாம் மொத்தமான அஜெண்டா, எதெல்லாம் பேசு பொருள் டிஸ்கஷனுக்கு இருந்தோ அது எல்லாமே யுனானிமஸாக எல்லாரும் கையெழுத்து போடப்பட்டது. ஆனால் G7 வந்து இப்போ இத்தாலியில் நடந்ததில் நான் சொன்ன மாதிரி இந்த அபார்ஷன் எல்ஜிபிடி இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்ட்டாங்க, ஒரு மாதிரி முடிஞ்சது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, பார்ப்போம். வணக்கம் டிஎம் வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம டிஎம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா இங்க ஷோ ஆகிற சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம். நன்றி.